வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியில் இருக்க வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம்மா. உங்களுடைய சிறிய அறிமுகம் எங்களுக்காக தாங்க ஐயா. உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, அந்த மாதிரி சொல்லுங்கள். இது மாதிரி சுப்பையனுங்கம்மா பேர். என்னோட பையன். என்ன பேருங்க ஐயா? சுப்பையன். சுப்பையன். ஓகே. மணச்சநல்லூரில் தொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க ஐயா. சரணோட அப்பா, மணிகண்டனோட அப்பா. சரிங்க. லோரோட அப்பா. இது பத்து வருஷமாக எங்கள் பையன் தான் ஃபஸ்ட்டு வந்தாப்பில். அதுலேருந்து அப்படியே நாங்களும் அம்மா அப்பா நாங்கள் இதில் இருந்தோம். எங்களையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. இப்போ பையன் கூட சேர்ந்து மலைக்கோட்டை அங்கே அங்கே தினசரி கஞ்சி ஊற்றிக்கிட்டு. சரிங்க ஐயா. பத்து வருட காலமாக வந்துட்டுருக்கேன்னு சொல்லுங்க ஐயா. ஓங்காரக்குடியில் ஆசானா முதல் முதல்ல பார்க்குறப்ப அவங்கள நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஐயா? அவங்க உங்களுக்கு எப்படி தெரிஞ்சாங்க ஐயா? பையனும் கொஞ்சம் சொன்னாப்புல நம்ம போனால் உங்களோட பேரெல்லாம் என்னான்னு கேட்டாங்க. இது மாதிரி சுப்பையன் அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் நல்லபடியாக ஆசி கொடுத்தாங்க. சரி, நீங்கள் புண்ணியவான பெற்ற புண்ணியவான அப்படின்னுலாம் ரொம்ப ஆசி கொடுத்தாங்க. அதுலேருந்து அதுலேருந்து இப்போ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியிலுக்கு ஓங்காரக்குடியிலுக்கு வரத்துக்கு முன்னாடியும் இப்போ இருக்கிறதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் உங்களுக்கு தெரியுதுங்க ஐயா? முதல்ல கொஞ்சம் இதாக டம்மியாக தாங்க இருந்தேன். இப்போ வந்து நல்லா அப்படியாக நல்லாவே இருக்கேன். நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல ஒரு அறிமுகம், இன்னும் பெரியவங்கள்ட்டெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு முதல் இருந்ததுக்கு எவ்வளோ அன்பாக இருக்கும், ஒரு குடும்பமும் ஒற்றுமையாக இருக்குது, நல்லா இருக்கு. சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியில் ஆசனை சந்தித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சுங்க ஐயா? ரொம்ப மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள். கண்டிப்பாங்க ஐயா, சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எங்கள் வீட்டிலலாம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. வந்து கேட்போம், திடீர்னு ஐயாவை பார்த்தாவே எங்களுக்கு நல்லபடியாக குணமாகுது. அவங்க பார்த்தாவே போதும். அந்த அளவுக்கு எங்களை இது பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்துக்குமே ஐயா தான். சரிங்க ஐயா. உங்கள் பையனும் நீங்களும் சேர்ந்து உங்கள் குடும்பமே சேர்ந்து தொண்டுகள் செஞ்சுட்டு வரேன்னு சொல்கிறீங்க. என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? திருச்சி ஃபுல்லாக கஞ்சி ஊற்றுறோம். லால்குடி, முசிறி, சீரங்கம், திருநாக்காவில், திருச்சியில் மட்டும் 17 இடங்களில் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். சரிங்க, ரொம்ப சிறப்பாங்க. 17 இடங்களில் கண்டிப்பாக எப்பப்பெல்லாம் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? காலை மாலை ரெண்டு வேளையும். தினசரி? தினசரி. ரொம்ப சிறப்புங்க ஐயா. தினசரி. அதே மாதிரி சனிக்கிழமை புதன்கிழமை வந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சீரங்கத்தில். சரிங்க ஐயா. இந்த தொண்டுகள்லாம் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்கள் மனசுக்கும் வாழ்க்கைக்கும் எப்படி இருக்குங்க ஐயா? நல்லா இருக்குது. நல்ல மன திருப்தியாக இருக்குது. யாருக்கும் எந்த வித ஒரு அச்சமோ ஒரு பயமோ எந்த ஒரு இதுவும் இல்லை. ஐயாவை நினச்சிக்கிட்டு நாங்கள் செய்வோம். எதுக்குமே பயப்படாமல் இருக்கோம். நல்லாயிருக்கும். சரிங்க ஐயா. இந்த அருட்கஞ்சியை வாங்கி சாப்பிட்ற மக்கள் ஓங்காரக்குடியில் பற்றி என்ன சொல்கிறாங்க ஐயா? நல்லா இருக்குது, பரவாயில்லைங்க அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப பேர்த்துக்கிட்டேயும் தினசரி ஒரு இது வசூல் பண்ணுவோம். எல்லா இதுவுமே செஞ்சு அவங்களுடைய பேரை போட்டு இந்த மாதிரியெல்லாம் வரும், இந்த மாதிரியெல்லாம் டிவியில் பார்த்துக்கலாம், இதில் பார்த்துக்கலாம், வேணா எல்லா இதுலேயும் வரும், ஃபேஸ்புக்கிலலாம் வரும், பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எங்களுக்கு அங்கே திருச்சியிலே உதவி பண்ணுறாங்க. நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியில்னா என்னன்னே தெரியாத மக்களுக்கு அரங்கர் டிவி சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? அரங்கர் டிவி இது எல்லாம் இன்னும் வரணும். எல்லா மக்களுக்கும் எங்கள் வண்டியிலலாம் நீங்கள் கொடுத்தாச்சு. எல்லா மக்களும் பார்க்கணும். இன்னும் பார்த்துக்கிட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப நமக்கு ஐயாவை பற்றி இன்னும் தெரியுவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. இப்போயும் ஒரு முக்கால்வாசி தெரிஞ்சிருச்சு. இன்னும் பாதி கிராமத்துலலாம் அந்த மாதிரி இதிலலாம் தெரியல. இன்னும் வண்டியிலலாம் நம்ம போய் இது மாதிரி டிவி மாதிரி போட்டு விட்டு அங்கெல்லாம் போய் விளம்பரப்படுத்தி இந்த விளக்கு பூஜைக்கெல்லாம் போகிறோம். விளக்கு பூஜையெல்லாம் நேற்று கூட திருவள்ளையில் பண்ணோம், நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எல்லாரோட ஐயாவோட ஆசை தான். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியில் ஆசான் முருகப்பெருமானாக இருக்காங்க ஐயா, அதை நீங்கள் எப்போயாவது உணர்ந்திருக்கீங்களா? எப்போ உணர்ந்தீங்க? உணர்ந்திருக்கோம், நிறையா ட்ரிப்பும் உணர்ந்திருக்கோம். அதை பற்றியெல்லாம் இல்லை. பிள்ளைங்கள்லாம் கூட எப்படியோ இருந்தவங்கெல்லாம் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஐயா கிட்ட வந்து. சரிங்க. ஓங்காரக்குடியில் ஆசான் அப்படின்னா யார் அப்படின்னு மக்களுக்கு புரியும் விதமாக கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் ஐயா. சரிங்கம்மா. இது வரைக்கும் இன்னும் வராதவங்கள்ட்டெல்லாம் எவ்வளோ பேர்கிட்ட சொல்லியிருக்கோம், இன்னும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இன்றைக்கும் 10-20 பேர் தினசரி போக வர இருந்துக்கிட்டு தான் இருக்கோம். சொல்லி ஐயாவை பற்றி நிறையா நம்ம இந்த மாதிரி மாதம் ஒரு 4 பேத்துக்கு 2 பேத்துக்கு அன்னதானம் பண்ணுங்க, இது மாதிரி இருங்க, இது கறி இது மாதிரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நல்லா வரலாம், உண்மையான கடவுள் இவங்க தான். முதல்லலாம் 30 வருஷமாக நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கோம், பழனி பாதயாத்திரெல்லாம் போயிருக்கோம். இப்போ எல்லாமே கட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஐயா தான்.
ஐயா விட்டா எங்களை எதுவுமே கிடையாது, உண்மையான கடவுள். சரிங்கய்யா, சைவத்தை எவ்வளோ நாளாக மேற்கொண்டுட்டு வரீங்க? பாபா 12 வருஷம் ஆச்சு. சரிங்க, 12 வருஷம் ஆச்சு. உங்கார குடிலுக்கு வரத்துக்கு முன்னாடியில இருந்தீங்களா? இல்லை, வந்ததுக்கப்புறம். வந்ததுக்கப்புறம் தான் சைவத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? நல்லா இருக்கு, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் சுகர் இருக்கா, அப்பப்போ ஏதாவது வரும், அதெல்லாம் ஒன்றும் ஐயாட்டம் வந்தால் சரியாகும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நல்லா இருக்கும். சரிங்கய்யா, ஓங்காரக்குடியில் ஆசனை சந்தித்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பற்றி இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட சொன்னாங்க. அரங்கர டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கய்யா. சரிம்மா.